குன்றக்குடி அடிகளார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி மட்டுமல்ல மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையும் கூட இதற்காகவே அவரை பார்ப்பதற்காக பெரிய தலைவர்கள்லாம் வந்து செல்வார்களாம் அவருக்கு ஒரு குணம் இருக்கு யாராவது அவர் பார்க்க வந்தா ஒரு துணி பையில வீபூதி போட்டு வச்சிருப்பார் அந்த வீபூதியை எடுத்து எடுத்து அவர் கையில கொடுத்துருவார் ஒரு முறை தந்தை பெரியார் குன்றக்குடி அடிகளரை பார்ப்பதற்காக வருகிறார் அடிகளார் எதுவும் பேசல முதல்ல பார்த்த உடனே தன் கையில் இருந்த வீபூதியை எடுத்து அவர் கையில கொடுக்கல நெத்திலே இட்டு விட்டாராம் ஆனால் பெரியார் அதை அழிக்கலை வாங்கி கொண்டார் பக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அவருடைய பெரியாரினுடைய வந்திருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஆனால் பெரியார் அதை ஏற்றுக்கொண்டுட்டார் அழிக்கவே இல்லையே வீபூதி அப்படின்ட்டு அப்புறம் அடிகளார் சொன்னார் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப தூரத்துலேருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாரு எல்லாரும் சாப்பிட்டு விட்டு சென்றார்கள் செல்லும் பொழுது காரில் செல்லும் பொழுது பெரியார்கிட்ட கேட்டாங்களாம் உங்கள் பேரில் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்க ஐயா உங்களுக்கு தான் கடவுள் மேலே மரியாதையே இல்லை பற்று இல்லை ஆனால் அவர் கூட்டு அவர் கொடுத்த வீபூதியை மட்டும் நீங்கள் நெத்தியில் போட்டுட்டீங்களே அவர் கொடுத்த வீபூதியை மட்டும் நீங்கள் நெத்தியில் இட்டு இட்டு கொண்டீர்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார்களாம் உன்ன பெரியார் அதுக்கு பதில் சொன்னாராம் சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் அவர் சாப்பாடு போட்டாரே யாராவது வேண்டான்னு சொன்னீங்களா அதுக்கு மேலே அவர் சொன்ன பதில் தான் உச்சம் நீங்கள் அவர் தந்ததை வயிற்றில் இட்டீர்கள் நான் அவர் தந்ததை என் நெற்றியில் இட்டு கொண்டேன் என்று கூறினாராம் நாம் யார் மீது அன்பை வைத்திருக்கிறோமோ அவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் அவர்களது அன்பை ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் மனிதனை மனிதனாக மதிக்கும் மாண்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இதனால் எல்லாம் எல்லாம் விநாயகப் பெருமானை வேண்டுகிறோம் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் மட்டுமே குடும்பங்களில் நிறைந்திருக்கும் சிறிதும் சந்தேகமே இல்லை அன்பு நண்பர்களே நாம் அடுத்தவர் மீது காட்டும் போட்டி நாம் அடுத்தவர் மீது காட்டும் பொறாமை நாம் அடுத்தவர் மீது காட்டும் வஞ்சம் நாம் அடுத்தவர் மீது காட்டும் பழி உணர்ச்சி இது எல்லாத்தையுமே மாற்றி ஒன்னே ஒன்றுங்க அன்பை மட்டுமே நாம் காட்டும் பொழுது நாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் எழுபத்தி ஐந்து சதவீதமான பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துவிடும் அற்புதமான இந்த சிந்தனையினால தொடங்குகிறோம் உறவுகளே இணைந்திருங்கள் நண்பர்களே